SRMP or Global Railways in Chennai during the Siradiki, December Madam Yirbatindam Tedi, or Natkal on Mega Sutula, Munpadivaki, 8008 800 800. போலி சான்றிதழ் கொடுத்து அரசு பணியில் சேருவோர் மீது குற்றவியல் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரையைச் சேர்ந்த சக்தி ராவ் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடர்ந்த வழக்கில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் 2019 நடத்திய குரூப் 1 தேர்வில் தொலைநிலை கல்வியில் பயின்றவர்களுக்கு தமிழ் வழி கல்வி பயின்றவர்களுக்கான 20% இடஒதுக்கீட்டு சலுகை வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இது சட்டவிரோதம் எனவும் தமிழ் வழி கல்வி சலுகை அடிப்படையில் குரூப் 1 தேர்வில் தேர்வானவர்களுக்கு பணி நியமன உத்தரவிட தடை விதிக்குமாறும் கோரியிருந்தார். இந்த வழக்கில் தமிழக அரசு மற்றும் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திற்கு உயர்நீதிமன்றம் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்தது. ஆனால் அந்த உத்தரவுகளை அதிகாரிகள் நிறைவேற்றாததால் அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதிகள் போலி சான்றிதழ் மூலம் அரசு உயர் பதவிகளில் சேரும் அதிகாரிகள் தங்கள் கடமையை சரியாக செய்வார்களா என கேள்வி எழுப்பினர். மேலும் போலி சான்றிதழ் கொடுத்து அரசு பணியில் சேரும் நபர்களை கண்டறிந்த உடனேயே கிரிமினல் வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் போதே முறையான ஆய்வு செய்து சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகளை TNPSC கவனமாக மேற்கொள்ள அறிவுறுத்தினா்.